Hi guys, welcome to VOPK World YouTube channel. இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெசிபி தான், ரொம்ப ஃபேமஸான ரெசிபி, ரொம்ப சிம்பிளான ரெசிபி. அத்தோ கடையில் கிடைக்கக்கூடிய பேஜோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் வந்து ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆனியனை வந்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு வந்தோடனே இப்போ நம்ம ஏதோ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பூண்டு நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 4 எடுத்திருக்கேன், அதையும் இப்போ நம்ம கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மாறினா போதும், இதையும் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, காஞ்ச மிளகாவை மட்டும் சில்லி ஃப்ளெக்ஸ் பதத்துக்கு அரைக்க போகிறோம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாயில்டு எக் எடுத்திருக்கேன், அந்த பாயில்டு எக்கில் இருக்கக்கூடிய அந்த ஓடு பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங்ஸ் வைக்கிறதுக்காக லைட்டாக கீறி கொஞ்சமாக பிரித்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்ஸ்க்கு என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ், இது வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண ஆயில், புளி தண்ணி, இது சால்ட் வாட்டர், அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம இந்த ஆனியனையும் இந்த பூண்டையும் நல்லா க்ரஷ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கூட வந்து சில்லி ஃப்ளெக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டஃபிங்ஸை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கீறி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஆனியனோட கலந்துருக்கோம்ல, அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்பூனில் ஃபஸ்ட்டு சால்ட் வாட்டரை ஒரு ஃபியூ ட்ராப்ஸ்னால் 3 ட்ராப்ஸ் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் அதில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லெமன் ஜூஸ், அதே மாதிரி ஒரு 3 ட்ராப்ஸ் போதும். நெக்ஸ்ட்டு குக்கிங் ஆயில், நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண ஆயிலில் தான் இதில் எடுத்துருக்கோம், அப்போ தான் டேஸ்ட் வரும். நெக்ஸ்ட்டு புளி தண்ணி, அவ்வளோதான். நம்மளுக்கு பேஜோ வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய பேஜோ ரெசிபி பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.